ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவிக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, குத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் வெந்தயம், பட்டை இலை, எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த பட்டை பிடிக்காததுனால இலை மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாயோடு நல்லா போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வாடை வரும், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் வதக்குங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி இதை எடுத்து போடுங்க. அதை லைட்டாக வதக்கி விட்ருங்க. வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை எடுத்து போட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதை போடுங்க. சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கறியோடு வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு மசாலாலாம் கொட்டிட்டோமா, எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே லைட்டாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதில் வந்து தண்ணி விடும் பாருங்கள். அப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடி ஃபுல்லாக தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்து, உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கெட்டியாக வந்துடும். அப்புறம் நம்மளுடைய சிக்கன் கிரேவி தயார். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.